ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசீக்ரெட் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பலைக்கணும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு நம்ம சேனலை வந்து ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு ஹார்டின் பீஸில் ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் குட்டி வீடியோ தான் ஏன்னா குட்டியாக கிராஃப்ட் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் இப்படி குட்டியாக எடுத்திருக்கேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு கலர் பேப்பரில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து அது ரோஸ் மாதிரி பண்ணிக்கிறேன் அந்த ரோஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து கட் பண்ணி எடுத்திருப்பேன் ஸோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோ ரோஸ் வந்து ரெண்டு மூணு நான் செஞ்சு வச்சிருப்பேன் ஸோ அது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு செப்பரேட்டாகவே காமிக்கிறேன் ஓகேவா ஓகே அடுத்து வந்து ஒயிட் கலர் ஷீட்டை வந்து இப்போ வந்து பாருங்கள் ஒயிட் கலர் ஷீட் வந்து ஒன் சைட் பேப்பர் தான் அது ரஃப் பேப்பர் வந்து ஒன் சைட் பேப்பர் எடுத்து அது வந்து நான் இப்போ கார்ட்போர்டில் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் சிப்பிளான கிராஃப்டாக பட் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் பேப்பர் எடுத்திருக்கேன் அதை வந்து பேட்டில் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் மீட் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணி கொஞ்சம் மடித்து ஒட்டி வச்சுருக்கோம் இது இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு செஞ்சுட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ரெண்டு மூணு நிறைய செஞ்சுட்டு அதை வந்து நம்ம ஹார்ட்டின் பீஸில் ஒட்ட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்கள் நான் வந்து இதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்லேயும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் ரெடி பண்ணிவிட்டு மேலே இல்லையா அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு வளைவு மாதிரி அந்த இடத்துல மட்டும் இதை மாற்றி மாற்றி ஒட்ட போகிறோம் அதாவது ரெண்டு கலரையும் மாற்றி மாற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பாம்பாமும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரோஸையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன் இதை நிறைய டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் காமிச்சிருக்கேன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் பீட்ஸ் ஒட்டியிருக்கேன் பாம்பாம் இந்த சைடு ஒட்டிருக்கேன் இது எப்படி போ செய்கிறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்க்கலனா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பேன் டெக்கரேட்லாம் நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பேன் மார்க்கர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பேன் அப்புறமா நான் வந்து பீட்ஸ் ஸ்டோன்ஸ் தர்மக்கல் பால்ஸ் அதெல்லாம் வச்சு ஒட்டியிருப்பேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு சேடர் ரூபேன்னு வச்சிருப்பேன் ஸோ வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாதிரி கவனம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ சோ